குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேட்ஸ் ஆன் கோயம்புத்தூர். மை செல்ஃப் பெஸ்ட். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க? நிவேதா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் மீட் கேம்ல மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபார்மிங் ப்ராசஸும் அதோட டிஃபர்மேஷன் பத்தி சொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் அப்செட்டிங். அப்செட்டிங் ஃபார்ம் என்ன ப்ராசஸ்னா, இது வந்து ஒன் ஆஃப் த ஃபார்மிங் ஆப்ரேஷன் இருக்கும். இது வந்து என்னன்னா, இது வந்து ஏரியா வந்து கிராஸ்செக்ஷனல் ஏரியா வந்து அதிகமாக இருக்கும், லென்த் வந்து கம்மியாக இருக்கும் சொல்லுவாங்க. ஃபோர்ஸஸ் பேரலல் டு த லென்த் ஆக்சிஸ் சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன டிஃபார்மேஷன் நடக்கும்னா, பர்மனன்ட் டிஃபார்மேஷன் நடக்கும். இப்போ ஃபோர்ஜிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோர்ஸ் கொடுத்து டிசைட் ஷேப் வாங்குறது தான் ஃபோர்ஜிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன டிஃபர்மேஷன் நடக்கும்னா, டைரக்ட் கம்ப்ரசிவ் டிஃபர்மேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒயர் ட்ராயிங். ஒயர் ட்ராயிங்கும் அதே மாதிரி தான். ஆனால் அதில் வந்து என்னென்னா, இன்டைரக்ட் கம்ப்ரஷன் நடக்கும். ஒயர் ட்ராயிங்கில் என்ன டிஃபர்மேஷன் நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா, இன்டைரக்ட் கம்ப்ரஷன் டிஃபர்மேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காயினிங். காயினிங்கில் வந்து இந்த எப்படி அவங்க வச்சுக்கிறாங்கன்னா, காயினிங் சி அப்படின்னா, ஸோ அதனால இந்த டீஃபார்மேஷன் என்னன்னா கம்ப்ரஷன் நம்ம வச்சுக்கோங்க. காயினிங்கில் என்ன டிஃபர்மேஷன் நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா கம்ப்ரஷன். காயினிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எம்போசிங். எம்போசிங்கில் வந்து எம்போசிங்னு என்னன்னா பெண்டிங் அண்ட் ஸ்விட்சிங் தான் வரும். அதுவும் சிமிலர் டு ஸ்பின்னிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ பெண்டிங் எம்போசிங்ல என்ன டிஃபர்மேஷன் நடக்கும் சொல்றாங்கன்னா பெண்டிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங். ஸ்பின்னிங்லயே பெண்டிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் தெரிஞ்சுக்கலாம். காயினிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு டிஃபரெண்ட் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம். எம்போசிங்ல வந்து ரெண்டு சைடுமே ஒரே ப்ரொஃபைல் தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த டிராயிங். டிராயிங்ல வந்து என்னன்னா, டிராயிங்ல என்ன டிஃபர்மேஷன் நடக்கும் சொல்றாங்கன்னா டென்சைல் டிஃபர்மேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்ட்ரெச் ஃபார்ம். ஸ்ட்ரெச் ஃபார்மிங்லயும் டிஃபார்ம் டென்சைல் ஃபோர்ஸ் தான் நடக்கும். ஸ்ட்ரெச் ஃபார்மிங்லயும் டென்சைல் டிஃபார்மேஷன் தான் நடக்கும் அப்படி சொல்றாங்க. அடுத்து டீப் டிராயிங். டீப் டிராயிங்லயும் என்னன்னா பெண்டிங், ஸ்ட்ரெச்சிங் அண்ட் கம்ப்ரஷன் நடக்கும். அது மூணு நடக்கும். பெண்டிங், டீப் டிராயிங்ல என்னெல்லாம் டிஃபார்மேஷன் நடக்கும் சொல்றாங்கன்னா பெண்டிங், ஸ்ட்ரெச்சிங் அண்ட் கம்ப்ரஷன் டிஃபார்மேஷன் நடக்கும் அப்படி சொல்றாங்க. அடுத்து ரோலிங். ரோலிங்கில் வந்து என்னன்னா, இப்போ ரோல் பண்ணும்போது என்ன கம்ப்ரஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மெட்டலை வந்து இப்போ ரோலர் மூலியமாக கம்ப்ரஸ் பண்ணி தான் மெட்டல் இருப்பாங்க. ஸோ அதனால கம்ப்ரஷன் அண்ட் ஷியர் நடக்கும். ரோலிங்கில் வந்து கம்ப்ரஷன் அண்ட் ஷியர் டிஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஷீட் பிளாங்க். ஷீட் பிளாங்க்லேயும் ஷீட் பிளாங்க்லேயும் வந்து ஒன்லி ஷியர் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். ஷீட் பிளாங்கிங்கில் வந்து ஷியர் மூலமாக தான் டிஃபர்மேஷன் நடக்கும் தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம நிவேதா மூலமாக 10-11 ஃபார்மிங் ப்ராசஸும் அதோட டிஃபர்மேஷன் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.